உடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. இலங்கையின் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அலி சஃப்ரி அவர்கள் தொடர்ச்சியாக சில கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். அவர் பதிவிடுகின்ற கருத்துகள் எதை சார்புடைய கருத்துக்களை அவர் பதிவிடுகிறார், என்ன தகவல்களை அவர் முன்னெடுத்து வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, தொடர்ச்சியாக தமிழர்களை பலவீனப்படுத்தக்கூடிய தகவல்களை அவர் முன்னெடுத்து வைக்க தொடங்கி இருக்கின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் ஒரு கருத்தை எடுத்து வைத்தார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது விசாரணை என்கின்ற பெயரால் இலங்கை அரசாங்கத்தினால் அழைத்து செல்லப்பட்ட தமிழ் உறவுகள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அலி சஃப்ரி அவர்கள் என்ன கருத்தை முன்வைத்தார் என்றால், மரணம் அடைந்தவர்களை உயிருடன் இருக்கிறார்கள் என்று எப்படி அந்த மக்களின் முகத்தை பார்த்து எங்களால் சொல்ல முடியும் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார். இந்த கருத்திற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவுகள் கடும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள். அப்படி என்றால் இலங்கை ஆட்சியாளர்கள் எங்களுடைய உறவுகளை நீங்கள் அழித்து விட்டீர்களா என்கின்ற கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டன. தற்பொழுது அவர் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அந்த கருத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், நீங்கள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தேசத்தில் இருந்து நீங்கள் கத்திக்கொண்டு இருப்பதால் ஈழத்தமிழர்களுக்கான நகர்வுகளோ அல்லது அவர்களுக்கான விடியலோ கிடைக்கப் போவது இல்லை. ஐநா மன்றம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளால் அல்லது ஐநா மன்றம் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களால் ஒரு விளைவுகளையும் உங்களால் இலங்கைக்குள் ஏற்படுத்த முடியாது. நாங்கள் நினைத்தால் மட்டும்தான் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கான விடிவையோ அல்லது அவர்களுக்கான அபிவிருத்திகளையோ செய்ய முடியும். எனவே ஐநா மன்றத்தை மையப்படுத்தி எழுப்பப்படுகின்ற அந்த கருத்தாக்கங்கள் செயல் வடிவம் காணாது என்கின்ற ரீதியில் அவர் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். எதற்காக அவர் இந்த கருத்தை பதிவிட வேண்டும் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது அவருக்கு ஏன் ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும்? இதுதான் இங்கு பிரதான கேள்வியாக மனதிற்குள் எழும்பி நிற்கின்றன. ஐநா மன்றத்தில் சுமார் 13 வருடங்களாக இலங்கையின் மீது பல அழுத்தங்கள் வைக்கப்படுகின்றன. பலவிதமான அழுத்தங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. ஆனால் இலங்கை இதற்கான பதில்களை கொடுத்ததா என்றால் அது கேள்விக்குறி. தேர்தலில் போட்டியிட்ட அந்த காலகட்டத்தில் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். அந்த கருத்து என்னவென்றால், நாங்கள் தேர்தலில் வென்றாலும் ஐநா மன்றம் எடுத்து வைக்கக்கூடிய அதாவது பொறுப்புக்கூறல், போர்க்குற்ற மீறல், மனித உரிமை மீறல் போன்ற விடயங்களில் ஐநா மன்றம் எடுத்து வைக்கக்கூடிய எந்த அழுத்தங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருப்பதில்லை என்கின்ற கருத்தை அவர் பதிவிடுகிறார். இது அவர் தேர்தலில் நிற்கக்கூடிய காலத்தில் அவர் பதிவிட்ட கருத்து. அதைத்தான் அவருடைய ஆட்சியும் தொடர்ச்சியாக கடைபிடித்து கொண்டு இருக்கிறது என்பது ஒருபுறம் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் ஐநா மன்றத்தில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள் அல்லது மிக்சல் பக்சிலேட் அவர்கள் எடுத்து வைக்க போகின்ற அந்த 46.1 என்கின்ற சரத்து இலங்கை ஆட்சியாளர்களால் வலுவிலக்க செய்யப்பட்டு விடுமா என்கின்ற கேள்வி ஒருபுறம் எழும்புகின்றன. எதற்காக அலி சஃப்ரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது இவ்வளவு ஒரு கடுப்பான அல்லது ஒரு காட்டமான கருத்தை அவர் பதிவிட வேண்டும் என்கின்ற விடயத்திற்குள் செல்கின்ற பொழுதுதான் பல நகர்வுகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஐநா மன்றத்தில் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள், இறுதிக்கட்ட போரில் நடந்த இனப்படுகொலை போன்ற விடயங்களை மையப்படுத்தி சர்வதேசத்திடம் அல்லது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் ஒரு வலுவான ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்த்ததில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு முதன்மையான பங்கு இருக்கிறது. அதுபோல ஈழத்தில் நடந்த கொடூரங்களை பல கருத்தரங்குகள் நடத்தி
பல நாட்டு பிரஜைகளிடம் கொண்டு சேர்த்ததில் அவர்களுடைய பங்கு முதன்மையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழத்தில் நடந்த கொடூரத்திற்கு ஒரு விடுவி கிடைக்க வேண்டும் அல்லது நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த விடாமுயற்சி இன்று வரை ஐநா மன்றத்தில் அவை அழுத்தமாக மாறுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஜெனிவாவின் ஐநா மன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகளை மையப்படுத்தி அடுத்த நகர்வாக நியூயார்க் ஐநா மன்றத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை ஆட்சியாளர்களை நிறுத்த வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை பதிவாக்கிக் கொள்வதற்கும் அதற்கான களங்களை உருவாக்குவதற்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிகள் இலங்கை ஆட்சியாளர்கள் நன்கு அறிந்த ஒரு விடயம். தற்பொழுது இலங்கை ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்லது அந்த இறுதிக்கட்ட போரில் கலந்து கொண்ட பல இராணுவ தளபதிகளுக்கு பல நாடுகள் தடைகளை விதித்திருக்கின்றது. இந்த தடைகளை விதித்திருக்கக்கூடிய இந்த களத்திற்கு கூட புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய முயற்சியும் அவர்கள் எடுத்த நகர்வுகளும் தான் காரணம் என்பது தெளிவாக தெரியக்கூடிய விடயம். ஐநா மன்றத்தில் முதன் முதலாக இலங்கையின் மீது மனித உரிமை மீறல்கள் நடந்தன என்கின்ற அழுத்தத்தோடு தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அந்த தீர்மானங்கள் வலுவடையாத ஒரு கோணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுத்த போராட்டம், அவர்கள் எடுத்த நகர்வுகள், அவர்கள் எடுத்து வைத்த ஆதாரங்கள், அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒவ்வொரு செயல்பாடுகள் இவைகளினால் ஐநா மன்றத்தில் ஒவ்வொரு முறையும் கூடுகின்ற கூட்டத்தில் இலங்கைக்கு எதிரான நகர்வுகள் அழுத்தமான ஒரு பதிவை கூட்டிக் கொண்டே வருகிறது. தற்பொழுது மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் பதிவிட்ட அந்த வாய்மொழி தீர்மானத்தில் இலங்கையின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அழுத்தங்கள் இப்பொழுது எழுத்து வடிவத்தில் அது வடிவம் காண இருக்கின்றது. இந்த எழுத்து வடிவத்தில் வடிவம் காண்பதற்கு முன்பாக இதில் என்னென்ன விடயங்கள் சேர்க்கப்பட வேண்டும், என்னென்ன மனித உரிமை மீறல்களை இலங்கை ஆட்சியாளர்கள் செய்தார்கள் போன்ற களங்களை உறுதிப்படுத்துவதற்காக அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க விரும்புகின்றவர்கள் சமர்ப்பிக்கலாம் என்று அவர்கள் காலக்கெடுவை ஐநா மன்றம் அறிவித்தது. அந்த காலக்கெடு டிசம்பர் 31, 2021 வரை அந்த காலக்கெடுவை அவர்கள் முன்னெடுத்து வைத்தார்கள். ஆனால் இந்த காலக்கெடுக்குள் இலங்கையில் அல்லது ஈழத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் ஆதாரங்களை சமர்ப்பித்தார்களா என்றால் கேள்விக்குறி என்கின்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. அல்லது சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அல்லது மனித நேய உரிமைகளை குறித்து பேசுகின்றவர்கள் இவர்கள் இலங்கையில் இருந்து அல்லது ஈழப்பகுதியிலிருந்து கருத்துக்களை எடுத்து வைத்தார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறியாகவே இருந்தன. ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்ச்சியாக அதற்கான அழுத்தங்களை பதிவிட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் எழுத்து மூலம் கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிரான அழுத்தங்கள் இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகியிருக்கிறது. இந்த நிலைப்பாடு ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களை திக்குமுக்காட செய்திருக்கிறது. எனவே எப்பொழுதும் தங்களுக்கு எதிரான களத்தை வலுவாக்கி கொண்டிருக்கின்றவர்கள் மீது சாடுவது அரசியல்வாதிகளுடைய மாண்பு. அந்த மாண்பின் அடிப்படையில் தான் இப்பொழுது அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது கடுமையான ஒரு வார்த்தை சாலங்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் கூக்குரல் இடுவதால் ஈழத்தமிழர்களுக்கான விடிவு கிடைத்துவிடப் போவதில்லை, நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியில் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கு மனித உரிமை மீறல்கள் நடைபெறவில்லை என்கின்ற களத்தையும் அலிசஃப்ரி எடுத்து வைக்கிறார். அதற்கு அவர் குறிப்பிடுகின்ற கருத்துகள் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டத்தை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் நாங்கள் கைது செய்த விடுதலை புலிகள் ஆதரவாளர்களையும் அந்த இறுதிக்கட்ட போரில் கலந்து கொண்ட மாவீரர்களையும் நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த அடையாளத்துக்குள் கருணாவையும் கேபி
என்கின்ற பத்மநாபன் அவர்களையும் அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் இன்னும் பலரை விடுதலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற கோணத்தில் அவர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் பின்னணியில் தமிழர்களை மட்டும் கைது செய்யவில்லை, மற்றும் சிங்களர்களையும் கைது செய்துதான் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதுபோல காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் நிதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற கருத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நாங்கள் மக்களாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், எனவே ஜெனீவாவில் எங்களுக்கு எதிராக எடுத்து வைக்கக்கூடிய தீர்மானங்கள் செயல் வடிவம் காண்பதற்கான களங்கள் குறைவு என்கின்ற ரீதியில் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளின் அடிப்படையில் தான் இலங்கை ஆட்சியாளர்கள் இப்பொழுது பிதற்ற தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிட முடிகின்றது. அவர்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்பதே ஈழ விடயத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுத்த ஒரு நகர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்க முடிகிறது. தற்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைப்பதற்கும் அதை அழிப்பதற்கும் இலங்கை ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து சில புலம்பெயர்ந்த தமிழர்களை தங்களுக்கு ஆதரவான களத்தை நோக்கி திருப்புவதற்கான முயற்சியில் இறங்குவதற்கு தங்களுடைய அந்த உளவு பிரிவுகளை அவர்கள் முடுக்கிவிட்டு இருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆயினும் இன்றைய சூழலில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் சிங்கள ஆட்சியாளர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டு இருக்கிறது என்பதை அவர்களுடைய பிதட்டலிலிருந்து புரிய முடிகிறது. ஐநா மன்றம் வருடத்திற்கு 3 முறை கூடுகின்ற ஒரு அமர்வுகளில் ஈழ விடயம் பேசப்படுகிறது என்பது செய்தியாக இருந்தது. இப்பொழுது ஈழ விடயம் ஒரு அழுத்தமான களத்தை இலங்கைக்கு கொடுப்பதற்கான நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதே பெரிய வெற்றி. இந்த வெற்றியின் பின்னணியில் அல்லது இந்த வெற்றியின் பின்னணிக்குள் இருக்கக்கூடிய முகங்களாக தெரியக்கூடியது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான். தற்பொழுது கூட அவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்களை அந்த ஜெனீவா மையப்படுத்தி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. மாவீரர் நினைவு கூறுதலை இலங்கைக்குள் அனுமதிக்க கூடாது என்று இலங்கை ஆட்சியாளர்கள் சொன்ன பொழுது புலம்பெயர்ந்த அந்த அனைத்து நாடுகளிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து அவர்கள் அந்த நினைவேந்தலை நடத்தியது ஒரு பெரிய இராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற செயல்பாடுக்கு இணையாக இருந்ததை நம்மால் மறுக்க முடியாது. எனவேதான் இப்பொழுது அலி சஃப்ரி போன்றவர்களுடைய புலம்பெயல்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் மாறியிருக்கிறது. அவர்கள் கத்துகின்ற அந்த கத்தல்கள் செயல் வடிவம் காணுமா என்பதை அவர் கேள்விக்குறியாக்குகிறார். ஆனால் அவர்கள் கத்துகின்ற கத்தல் ஆச்சரியக்குறியாக மாறி இலங்கையின் ஆட்சியாளர்கள் கண்களில் விரலை விட்டு ஆட்டும் என்பதுதான் இப்பொழுது களத்தில் உள்ள ஒரு நிலவரமாக இருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.